ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் வந்து கொஞ்சமாக தான் படிப்பேன், ஆனால் எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸால் ஒரு பேஜே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பேஜ் வந்து 1 hour இல்லை ஹாஃப் அன் ஹவரில் என்ன பண்ண முடியும்னா மெமரி பண்ண முடியும். ஆனால் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க. சரிங்களா, நீங்கள் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th, 11th, 12th இந்த மாதிரியான பப்ளிக் எக்ஸாம்ஸில் அதிகமாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சமாக வந்து படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணனைய போர்ஷனை அப்பயே படிக்கிறது. நம்ம ஸ்கூல்ல எல்லாமே டெய்லியுமே சொல்லுவாங்க, இந்த போர்ஷன் இன்னைக்குள்ளே படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் மிட்டர்ம் எக்ஸாம், குவார்ட்டர்லி, செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாம், ஹாஃப் வேலி, அதுக்கடுத்து ரிவிஷன் எக்ஸாம், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். சரிங்களா, இப்போ வந்து மிட்டர்ம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கான போர்ஷனில் 25% தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் நடத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 10 lesson இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த 10 lessonலேருந்து நமக்கு எத்தனை லெசன்ல தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 lesson தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா, அப்போ வந்து நம்ம வந்து 10 lesson படிக்க போகிறது இல்லை, 2 lesson தான் வந்து என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம் ஒவ்வொரு பாடத்துக்கும். சரிங்களா, நமக்கு வந்து 6 பாடம் இருக்குது அப்படின்னா 6 subject இருக்குன்னா 6 subjectலேருந்து நம்ம வந்து 2 பாடம் தான் படிக்க போகிறோம். அது எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 month. இப்போ வந்து இப்போ தான் ஸ்டார்டிங்காக இருக்குது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டர்ம் எக்ஸாம் நடக்கும். அப்போ நம்ம அந்த 2 lessonஐ வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து படிக்கிறப்ப நமக்கு வந்து என்னவா இருக்கும், ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, மிட்டர்ம் எக்ஸாம் எப்பயோ அதுக்கு முன்னாடி நாள் தான் இந்த 2 lessonஐ என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, படிக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா, அதனால அந்த மாதிரியான தப்பு பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அதிகப்படியான ஸ்கோர் வந்து என்னது வாங்க முடியாது. சரிங்களா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து என்ன பண்ணுங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. டெய்லியும் ஒரு 2 லிருந்து 4 questionஆவது என்ன பண்ணி பாருங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 question ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்ல படிக்கணும்னு வச்சுங்களேன், நம்ம வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரு 150 நாட்கள் வந்து படிக்கணும். சரிங்களா, அப்போ 5 × 150 போட்டு பாருங்க. அவ்வளவு இல்லைன்னா கூட ஒரு நாளைக்கு நான் 2 question தான் படிப்பேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா 2 போட்டாலும் நமக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வருது, 300 questions இந்த அளவுக்கு என்ன பண்ணுது வருது. சரிங்களா, அதனால உங்களால் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்க முடியும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 questions அல்லது 3 question. சரிங்களா, அவ்வளோதான் படிக்க முடியும்னா அதை டெய்லியும் கண்டினியூவாக ரெகுலராக என்ன பண்ணுங்க படிங்க. சரிங்களா, நான் 10 questions படிப்பினாலும் உங்களுக்கு ஒரு விருப்பம், நான் வந்து கம்மியாக படிப்பேன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு 2 question படிக்கிறேன், கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 question படிக்கிறேன், அல்லது நாளைக்கு ஒரு 4 question டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா நான் கெமிஸ்ட்ரியில 4 மட்டுமே படிக்கிறேன். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இந்த 2 questions வந்து படிச்சிங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் டேட் எல்லாமே கழிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய நாளைக்கு படித்தாலும் அதுலேயே 300க்கு மேலே கொஷின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் படிச்சிருப்போம். ஆனால் நம்ம அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம், ஏன்னா எக்ஸாம் டைமில் மட்டும்தான் நம்ம படிப்போம். நீங்கள் டெய்லி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள், அதுக்கடுத்து மினிமம் கொஸ்டினா. சரிங்களா, மேக்ஸிமம் உங்களால் படிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் மினிமம் ஒரு 2 question, 3 question, 4 question சப்ஜெக்ட்டுக்கு 4 question, ஒரு நாளைக்கு ஒரு 2 2 mark படிக்க மாட்டோம். அந்த 2 marks எத்தனை லைனில் இருக்க போகுது, ஒரு 4 லைனோ 5 லைனோ இவ்வளோ தான் இருக்க போகுது, அல்லது 2 line 3 lines இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அந்த மாதிரியான கொஷின்ஸாவது செலக்ட் பண்ணி படிங்க. ஒரு முக்கியமான கொஷின்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க அப்படின்னா அதில் 10 question நீங்கள் படிக்கிற மாதிரியான அளவுக்கு என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுக்கு முன்னாடி நடந்த மிட்டம் கொஸ்டின் பேப்பர் அல்லது காலாண்டு அரையாண்டு அந்தந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க படிங்க. அதுக்கடுத்து யூனிட் டெஸ்ட், நம்மளே பார்த்தீங்கன்னா பாட்னிக்கு, பயாலஜி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்கு, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட், ஒவ்வொரு லெசன் வைஸாக நீங்களே வந்து என்ன பண்ணுங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. இப்போ ஸ்டாஃப் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து கிளாஸில் டெஸ்ட் வைப்பாங்க, கிளாஸில் டெஸ்ட் வச்சதை நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி எழுதலை அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுங்க திருப்பி திருப்பி ரீட் பண்ணுங்க. சரிங்களா, எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 lesson மறக்காது, 2 லிருந்து 4 lesson மறக்காது. அது என்ன பண்ணால் 1st lesson, 2nd lesson, 3rd lesson, அதுக்கடுத்து 4th, இதில் மினிமம் இந்த 1st lesson, 2nd lesson அதிகப்படியாக மறக்காது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1st midterm எக்ஸாம் நம்ம எழுதுறோம் அப்படின்னா 1st lesson படிப்போம், 2nd lesson படிப்போம். சரிங்களா, அதுக்கடுத்து குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதுறப்ப 1st lesson படிப்போம், 2nd lesson படிப்போம், 3rd lesson படிப்போம். அதுக்கடுத்து செகண்ட் மிட்டம் எக்ஸாம் போய் விட்டுருவோம். அதுக்கடுத்து ஹாஃப் இயர்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1st லேருந்து என்ன பண்ணுவோம் படிப்போம்.
ரிவிஷன் எக்ஸாம் ஒன்னு வச்சாங்க அப்படின்னா அதுவும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிப்போம், ரிவிஷன் எக்ஸாம் டூ அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிப்போம். அதனால ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் மட்டும் நமக்கு ரொம்ப நிறைய ஞாபகம் இருக்கும், அடுத்தடுத்து படிக்கிறது எல்லாமே மறந்துடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை நம்ம சரியா வந்து என்ன பண்றதில்ல, ரிவைஸ் பண்றதில்ல, சரிங்களா? நீங்க வந்து திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணி அதை ரீடெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். நான் குறைவாக தான் படிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி படிங்க. ஒரு ஃபைவ் மார்க்ஸ் இருக்கா, அஞ்சு பாயிண்ட் இருக்கக்கூடிய கொஷினா என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, சரிங்களா? அது எக்ஸாம்ஸ்க்கு வரதே வரல, அதை வந்து அடுத்தக்கட்டமாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் படிப்போம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, நம்மளாலையும் அதிகப்படியான மார்க்ஸ் வந்து அது எடுக்க முடியும். கொஞ்சம் புரியாத மாதிரி கொஸ்டின்னா இருக்கா, பாயிண்ட் வைஸ்டா பிரிச்சு படிங்க, சரிங்களா? நீங்க டைரக்டா அஞ்சு லெசன் படிக்கிறதுக்கும், இப்ப ஃபர்ஸ்ட் மிட்டம் படிக்கல குவார்டர்லிக்கு தான் நான் படிப்பேன் அப்படின்னா நீங்க அஞ்சு லெசன் படிக்கணும், அப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஹாஃப் இயர்லிக்கு பாத்தீங்கன்னா பத்து லெசனுமே படிக்கணும், ரிவிஷனுக்கும் மறுபடியும் பத்து, சரிங்களா? இந்த மாதிரி திருப்பி திருப்பி அதிகப்படியான லெசனா நீங்க வந்து படிக்கணும். அப்ப அந்தந்த போர்ஷனை, சரிங்களா? மிட்டமுக்கு ரெண்டு லெசன் இருக்குன்னா அதை அப்ப படிச்சிருங்க, குவார்டர்லிக்கு மூணு லெசன், ரெண்டு பிளஸ் மூணு அஞ்சு லெசன், செகண்ட் மீட்டமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீதி அஞ்சு ரெண்டு லெசன் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால போர்ஷன் நமக்கு வந்து கம்மியாக இருக்கிறப்பே நீங்கள் டெய்லி டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எழுதி பார்த்து உங்களுடைய அந்த சிலபஸ் வந்து என்ன பண்ணுங்கள், குறைச்சி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப முக்கியம், டெய்லி வந்து நீங்கள் என்ன பண்ணி பார்க்குறது, டெஸ்ட் எழுதி பார்க்குறது, படிங்க, மெமரி பண்ணி பாருங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அதை வந்து என்னது ரிவைஸாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எழுதுங்க, பார்த்து எழுதிட்டு அதுக்கடுத்து பார்க்காம எழுதுறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிகப்படியான ஸ்கோர் எடுக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம முக்கியமான க்வெஸ்சன்ஸ் ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணியிருக்கோம், அடுத்து தொடர்ந்து அப்ரூவ் பண்ணுவோம். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.